அனைவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத MT4 சார்ட் மூலமாக நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த MT4 சார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் ADX, பிவோட் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்டு, சரிங்களா? அந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வாட்ச். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ நண்பர்கள் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது. நம்மளோட சேனல் நேம் MCX ட்ரைனிங் அகாடமி தமிழுங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம முக்கியமான ஒரு லிங்க்காக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த வகையில் ஒரு ஆப்ஷன்ஸில் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாய்ப்பாக அமையும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ க்ரூடாயில் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பை சான்ஸ் வந்தது 7000-லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டுனா டார்கெட் வந்து 7350 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடந்தே தீரும், சரிங்களா? நேற்று வந்து குரூப்பில் நம்ம பை சான்ஸே கொடுத்தாலும் நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கல, ஏன்னா கடைசி வரைக்கும் ரேஞ்ச் போனில் இருந்தது. சரி, இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா இங்கே ADX செல்லில் இருக்குது, மீடியம் செல்லில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் நம்ம பார்க்குறோம், 5 மினிட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ADX சப்போர்ட் பண்ணது சூப்பர் ரெண்டு ரெட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாமா சார்னா செல் பண்ணலாம், தவறு இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 7180 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ராங் செல்லிங்காகவே இருந்தாலுமே கிட்டத்தட்ட 7190 கீழே அதை பஞ்ச் ஆகிருக்கு. இதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 7140, அதுக்கடுத்த டார்கெட் 7000 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது வந்து ப்ராஃபிட் புக்கிங். இப்போ ஒருவேளை ஒரு பை சான்ஸ் கிடைக்குமா சார்னா நம்மளுக்கு வந்து 15 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து பை கன்ஃபார்ம் ஆகணும், சரிங்களா? அப்போ சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறணும், இங்கே ADX சப்போர்ட் பண்ணணும், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வரணும், நிறைய கண்டிஷன் இருக்குது. ஒரு பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7270 மேலே தான் பை கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பட்சத்தில் 7190 கீழே செல் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் எப்பயுமே சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அப்போ 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ 7180 கீழே 85 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். குடாயில் பொறுத்தளவுக்கு பை அப்படின்னா 7270 மேலே பை சான்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்து நேச்சுரல் கேஸுக்கு வருவோம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இப்போ ADX-ஓட வால்யூம் வந்து பையில் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது, எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக இருந்தாலுமே இங்கே நியூட்ரலாக இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். இப்போ 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னாலும் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமானா இங்கே வந்து சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக இருக்குது. அப்போ சூப்பர் ட்ரெண்டு இங்கே க்ரீனாக மாறணும். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 266 பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம பை சான்ஸ் எடுக்க முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு 15 மினிட்ஸில் ADX நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா சார்னா இந்த இடத்துல எடுக்க முடியாது. இப்போ 5 மினிட்ஸ்லேயும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகணும், சரிங்களா? 5 மினிட்ஸ்லேயும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் 5 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போ ஒரு நல்ல ஒரு பை அப்படின்னா 266 மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக பார்க்குறோம். இதுதான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இந்த வாரத்தில் இன்னும் என்ட்ரி எடுக்க சொல்லலை, சரிங்களா? வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்து நிஃப்டிக்கு வருவோம். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்பில் இருக்கிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இன்னும் பையில் தான் இருக்குது, சரிங்களா? சூப்பர் டென்னு மட்டும்தான் ரெட்டு இருந்தது, நேற்று ஃபுல்லாகவே ரேஞ்சு போனில் இருந்தது. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம். 19786 நேற்று வந்து பிரேக் அவுட்டே ஆகலை. இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா ADX எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருந்தது, சரிங்களா? அப்போ எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து பார்ப்போம். 19800 மேலே, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பட்சத்தில் 19820 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 19900. இந்த 19900 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 300 பாயிண்ட் வரைக்கும் அடுத்த லெவலுக்கு இருக்குது, சரிங்களா? அதில் மாற்று கருத்தில் சரி, ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா 19685 கீழே, அதுக்கு கீழே தான் செல் சான்ஸ் எடுக்கணும். அதுக்கடையில் நம்ம ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், பொறுமையாக இருங்க, வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் பிரேக் அவுட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் இருந்தாலுமே நேற்று ஃபுல்லாகவே ரேஞ்ச் போகணும் வந்தது. சரி, இன்றைக்கி ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 44500 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து 44800, அதுக்கடுத்து 45000 வரைக்கும். சரி, ஒருவேளை செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இப்படியே நம்ம கொடுக்கலாமன்னா அடுத்து 5 மினிட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும். 5 மினிட்ஸில் வந்து சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா நம்ம செல்லுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44300 கீழே தான் நம்ம செல் சான்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நம்ம சொன்ன மாதிரி பாசிட்டிவில் ஓப்பன் ஆயிருக்கு, அவசரமே பட தேவையில்லை, சரிங்களா?
கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, பார்ப்போம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏடிஎக்ஸ் மட்டும் க்ரீனில் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே. இப்போ சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் க்ரீனாக மாறிடுச்சுன்னா தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம 500 மேலே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணோம்னா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ ஏடிஎக்ஸ் நிற்கிது, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாக மாறட்டும், நல்ல ஒரு பை சான்ஸ், அதாவது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ 100 பாயிண்ட் ஏறுது இறங்குதுன்றக்காக நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, சரிங்களா? கொஞ்சம் கவனமான என்ட்ரி, கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஈவினிங் அடுத்து வந்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.